என்னதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் இன்னைக்கு ஆரஞ்சு வண்ணத்தில், அதாவது கிட்டத்தட்ட காவி நிறத்தில் ஜெர்சி போட்டு விளாடினாலும் மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் கூட இதை ரசிக்கலாம் தெரியுது. இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய மேட்சில் மட்டும் தன்னுடைய வழக்கமான நீல ஜெர்சியை தவிர்த்துட்டு ஆரஞ்சு மற்றும் நீல நிறத்திலான கலவையை கொண்ட ஒரு ஆடையை அணிஞ்சு ஆடுறாங்க. இந்த ஜெர்சியை நெட்டிசன்ஸில் கிண்டல் பண்ணிட்டு வராங்க. மத்திய பாஜக அரசு கல்வியில் காவியை புகுத்தின மாதிரி விளையாட்டுலையும் புகுத்திட்டாங்க அப்படின்னு இணையதளங்களில் பல பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த போட்டி பிர்மிங்காமில் நடந்தது. இங்கிலாந்து ரசிகர்களை விட இந்திய ரசிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. பெரும்பான்மையான இந்திய ரசிகர்கள் இந்திய ஜெர்சியை போட்டு தான் ஆட்டத்தை பார்க்க வருவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் எல்லோருமே இந்தியன் டீம் வழக்கமாக அணியக்கூடிய அந்த நீல நிற ஜெர்சியை போட்டு தான் இந்தியாவுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பினாங்க. காவி நிற வண்ணத்தில் உள்ள ஜெர்சியை அணிஞ்சு தான் இந்திய ரசிகர்கள் இன்றைக்கி ஆடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்தும் கூட மைதானத்துக்கு வந்திருந்த ரசிகர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஒரு சில பேரே காவி ஜெர்சி ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்க. இதை தவிர பெரும்பான்மையான ரசிகர்கள் நீல நிற வண்ணத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதன் மூலமாக ரசிகர்களுக்கு உணர்விலேயே கலந்துடுச்சு இந்த ப்ளூ ஜெர்சி. இந்தியன் டீம் கேப்டனான விராட் கோலி ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, ப்ளூ கலர் தான் இந்தியன் டீமுக்கு சிறப்பாக இருக்குன்னாலும் ஒரு புதிய வண்ணத்தில் ஒரு நாள் ஆடுறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ரசிகர்களோ எங்களுக்கு தேவை மென்னின் ப்ளூ தான் அப்படின்னு அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இந்திய ஜெர்சியை ரசிகர்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்ருப்பாங்க, அதைத்தான் போட்டி நடக்கும்போது அணிஞ்சிட்டு வருவாங்க. காவி நிற ஜெர்சின்றது ஒரு போட்டிக்கு மட்டுமே ஆனது. அதனால் அதுக்காக ஒரு டீஷர்ட்டை வாங்கிட்டு அது வீணாக வீட்டில் இருக்கிறது, தேவையில்லாத வீண் செலவு அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க.